श्रीमान्वेङ्कटनाथार्य कविताख्येतरी वेदान्ताचार्य वैद्योमे सन्निधत्तां सदाशुति अस्मत् गुरुपरम्पराये नमः। नेत्र वंदे इवाले जैनाल पक्षत्तिले इंद दोषम सोल्लप्पट्टदु अदावदु सप्त पंगीन अवनु सोल्रा அந்த சப்த பங்கியானது சப்த பங்கியானது தவறு, பரஸ்பரம் யாகாதமா இருக்கு, விருத்தமா இருக்குது, பரஸ்பரமா பரஸ்பரம் விருத்தமா இருக்கக்கூடிய சப்த பங்கியானது ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார். அதன் பிறகு அவ சொல்லக்கூடிய நீதி தத்துவங்கள்லாம் அவ புக்களம்னு ஒண்ணு சொல்றா, அந்த மாதிரி அதே மாதிரி இந்த இந்த தத்துவங்கள்லாம் புத்கணம் தர்மம் அதர்மம் தேகத்தினுடைய தேக பரிமாணம் தான் ஆத்மா அப்படின்லாம் அவ சொல்றாரோ இல்லையோ அந்த பட்சத்தெல்லாம் இப்ப இதில் கண்டனம் பண்ற, இதில் கண்டனம்னு சும்மா வெறுமை அப்படியே சொல்லிட்டேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவ சொன்னது, எல்லாம் கற்பிக்கப்படுறது. அதனால யாரு வேதாந்தத்தை அத்தியனம் பண்றக்காலோ அதாவது வைதிகாலா இருக்காலும் அவ சுதாகவே இதெல்லாம் கண்டனம் பண்ணிடும்போ அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னாக்கா இந்த ஜீவன்கள்லாம் இருக்காளோ இல்லையோ அந்த ஜீவன் ஒரு தத்துவம் சொல்லிருக்காவ, அந்த ஜீவ தத்துவத்துல இது இது இருக்கு பாருங்க, அவன் சொரூபம் எவ்வளவு பெருசு, நாம எல்லாம் அணு அப்படின்னு நாம சொல்றோம், நையாயகன் விபு அப்படிங்கிறான், மீமாம்சகனும் விபு அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் இந்த செயல் மாத்திரம் இதுவா சொல்றாரு, இது தேக பரிமாணம் எவ்வளவு உடம்பு இருக்கோ அந்த உடம்பு அளவுக்கு ஆத்மஸ்வரூபம் இருக்கு, உடம்பு அளவுக்கு தான் ஆத்மஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றாரு. அதனால சில உடம்புல பெருசா இருக்கும், சில சில ஆத்மாக்கள் பெருசா இருக்கும், யானை யானைன்னு பார்த்தோம்னாக்கா அது விருத்தி பிரம்மாண்டமா இருக்கும். அதே ஒரு ஈ இருக்கு, கிருமி இருக்கு, அது எறும்பு, அதெல்லாம் சின்ன சரீரம். அதனால என்னாச்சு, ஒரு ஆத்மா பிரம்மாண்டமா இருக்கிறது, இன்னொன்னும் ரொம்ப ஹிராசம் குறைஞ்சு போயிடுறது, சின்ன ஆகாரம், சின்ன ஆகாரத்தை உடைத்ததாக அது இருக்கு. இத மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கா. அதனால அது மட்டும் இல்ல, இந்த தேகம் போயிடுச்சுன்னு அப்போ பரிமாணம் இல்லை அப்படின்னு ஒரு பட்சம் வாழ்ந்து, இன்னொன்னு வந்து இந்த இடத்துல பரிமாணம் கூட உண்டு, பரிமாணம் கூட உண்டு அப்படின்னு ஒரு பட்சம். ஏன் இது வந்து உத்தம சுவாமி என்ன சாய்க்கிறாருனாக்கா, பரமத பங்கத்துல சுவாமி வந்து சாய்ச்சிருக்கிறோம் ஜெயின பங்காதிகாரத்துல, முக்தி திசையில கூட இந்த ஆத்மஸ்வரூபம் பரிமிதமா இருக்கும், அளவானது அந்தந்த அளவு, இதுல கொஞ்சம் இது சின்னது அது பெருசு அப்படி அப்படி இருக்கும், அளவான குறைனது தான், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு விதமா இருக்கும் அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. இன்னொரு பட்சமே, இன்னொரு பட்சம் என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து இதுவே கிடையாது, பரிமாணமே கிடையாது, அளவே கிடையாது அப்படின்னு இன்னொரு பட்சம், ரெண்டு பட்சம் இருக்கு. ஆனா பரமத பங்கத்துல இந்த மாதிரி சாதிச்சிருக்க சுவாமி, அங்க கூட பரிமிதத்துவம் இருக்கு, ஜெயின பங்காதிகாரத்துல இருக்கு. அதனால தேகம் போயிட்டா கூட அளவு இருக்கு அப்படின்னு ஒரு பட்சம். அதனால பொழியாளர் சுவாமியினுடைய திருவுள்ளம் ஆகுது, பரமத பங்கத்தில் அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி தேசிக்கணும் அப்படின்னு. ஆனால் குமார தேசிகனும் என்ன சொல்லிட்டேருனாக்கா, பிரமா இது பரிமாணமே இல்லைன்னு அர்த்தம், பரிமாணமே இல்லைன்னு அர்த்தம், அதாவது தேகத்தை தேகம் போயிடுச்சுனாக்கா அங்க வந்து முக்தி திசையில இதுவே கிடையாது, அளவே கிடையாது, அது அதனுடைய சுரூபத்தோடு நிற்கும், அது அணுவா விபுவா அதெல்லாம் பத்தி அவ போகல,
ஆனா பரிமாணமே இல்லை அப்படிங்கற மாதிரி உத்தமர் சுவாமி அது குமார தேசிகன் ஆனால் கோயிலாம் சுவாமி திருவள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தமர் சுவாமி சாய்க்கிட்டு பரமத பங்கத்துல இல்லை மானம்னா அளவு அளவே இல்லை அப்படிங்கறது ஒத்துக்க முடியாது ஏன்னா பரமத பங்கத்துல வந்து பரிமிதத்துவம் சொல்றிருக்க பரிமிதத்துவம்னா அளவோட கூடினது அப்படின்னு உச்சந்திருக்கிறதுனால இந்த இடத்துல இது மானம்னே வச்சுக்கலாம் சுவமானம் அப்படின்னு வச்சுக்கலாம் மானமே இருக்கட்டும் பரிமிதம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னுட்டு உத்தமர் சுவாமி திருவள்ளமா இருக்கு ஏன்னா கோயிலாம் சுவாமி சாட்சியன்று அது கூட தேசிகன் திருவள்ளத்தை அனுசரித்து தான் சுவாமி தேசிகன் சாட்சிக்க பரமத மங்கத்துல ஜெயின மங்காதிகாரத்தில் சுவாசிச்சு அங்க முத்திர செயலை தேகம் போயிட்டா கூட ஆத்மஸ்வரூபத்துக்கு பரிமிதத்துவம் உண்டு அளவோட கூடினது அப்படின்னு அங்க இருக்குன்றதுனால இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு சுவாமியினுடைய திருவள்ளம் இருக்கிறது அப்ப தேக பங்கே பி அபிஷத்தம் போட்டுக்கோங்க அது சோகம் அர்த்த வார்த்தையே அது எனக்கு கிடைக்காது சோகம் சேர்த்து அந்த மாதிரி சம்சாரிகளா இருக்கிறவா சம்சாரிகளா இருக்கிறவாளுக்கு இந்த இந்த லோகத்துல இருக்கிற உடம்பெல்லாம் இருக்கு இல்லையா அந்த உடம்பு பரிமிதம் தான் ஆத்மா ஒண்ணு பெருசா இருக்கலாம் இன்னொன்னு சின்னதா இருக்கும் அது யானையை பார்க்கிறோம் யானை பிரம்மாண்டமா இருக்கு எறும்பு இருக்கிறது சின்னதா இருக்கு எறும்பு சின்னதா இருக்கு கொசு இன்னும் சின்னதா இருக்கு ஈ இன்னும் சின்னதா இருக்கு இந்த மாதிரி அந்தந்த உடம்பு கேத்த மாதிரி ஆத்ம சுகமா வருது சம்சார திசையில முக்தி திசையிலையோ ஆத்மாவுக்கு பரிமாணம் இல்லை அளவே கிடையாது அப்படின்னுட்டு குமார வரதேசியினுடைய திருவுள்ளம் சுவாமி திருக்குமாரர் அவருடைய திருவுள்ளம் ஆனா பரவத பங்கத்திலேயோ ஜெயின வங்காளிகாரத்துல இந்த மாதிரி பரிமிதத்துவம் இருக்கு அந்த பரிமிதத்துவம் இருக்குன்றத ஒத்துண்டோம்னாக்கா அப்போ இங்க வந்து சரீர அளவே இல்லை அப்படிங்கறத ஒத்துக்க முடியாது அதுதான் விருத்தமா போயிடுது அதுக்கு அரியன் தோன்றது பரிமிதத்துவம்னாக்கா அணு அணுச்சுருப்பம்னா அது பரிமி அளவு அளவோட கூடுது தானே விபூன்னா தான் பிரம்மாண்டமா இருக்குன்னு ஆயிடும் அது இல்லாம இருக்கட்டுமே அது இல்லாம இருக்கட்டுமே அப்படின்னு தோணும் அதனால விபூன்னா அளவற்றது அணுனாக்கா அளவோட கூடினது அந்த மாதிரிதான் அடுத்து போட்டோம் இத மாதிரி இருக்கலாம் அப்படின்னுட்டு தோன்றது ஆக ரெண்டு சுவாமி தேவியினுடைய திருவள்ளத்தை பத்தி ரெண்டு ஆச்சாரியர்கள் ரெண்டு விதமா சச்சித்தார் அதனால இந்த ஸ்லோகத்துல பரமத பங்கத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க அப்ப தேகம் போயிட்டா கூட இந்த முக்தி திசையில அளவோட கூடினதுதான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இது ஒரு ஒரு இதா பட்சமாக சுவாமி வந்து தரிக்கிறார் உத்தமர் சுவாமி இது ஒண்ணு ஒத்துக்கணும் அடுத்தது இந்த முக்தி திசையில எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒருத்தன் வந்து முக்தி அடையிறான்னு சொல்லுங்களேன் முக்தி அடையிறான் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கும் அப்படின்னா நேர மேல போவான்னு பொதுவாகவே ஊர்த்வகதி மேல போறதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க அது வசந்த கதி அர்த்தம் அதோ கதி அப்படின்னா என்ன அர்த்தம் கீழே விழுறதுன்னு அர்த்தம் கீழே போயிடுறது அதெல்லாம் நரகம் இவைகள்லாம் சொல்றது அது நரகம் புதலானவைகள்லாம் சொல்றதுனால அதுக்கு போயிடுறது அதனால ஊர்த்வகதியா அதோகதியா அப்படின்னா மேல போறதுன்றது என்னைக்குமே நமக்கு நல்ல தசை முக்தி திசை அதனால எப்பொழுதுமே முக்தி திசையில நேர மேல போறா சரி மேல போறான்னு சொன்னோம் இல்லையோ நாங்கெல்லாம் என்ன சொல்றோம் எங்க சித்தாந்தத்துல ஏதாவது வேதாந்திகள் நையாயிக்கள் ஏதாவது வைதிக சித்தாந்தத்துல என்ன சொல்றோம் இது உபாசனம் பண்ணினாக்கா உபாசனம் பண்ணினா அல்லது சரணாகதி அனுஷ்டிச்சாக்கா
நாம் மோட்சத்தை தேடுவோம் சொல்லுவோம். நீ என்ன ஒத்துக்கிற, உனக்கு எப்படி என்ன? அதுக்கு அவ பதில் சொல்ற, உபாசனமாக சொன்னாது ஒண்ணும் வேண்டாம், தானா இவ போயிடுவா, அது எப்படி போக முடியும் அப்படின்னா, இந்த கர்மாக்கள்லாம் தத்துவ ஞானம் வந்ததுனாக்க கர்மாக்கள் தானா போயிடும், தானா போயிடுதுனாக்க அவன் நேர மேல போயிடுதா. அதுக்கு உத்தமர் சுவாமி ஒரு சமாதானம் சேர்க்கிறார். உத்தமர் சுவாமி அழகான ஒரு உதாரணம் சொல்றாரு. இந்த சுரக்கா இருக்கு பாருங்க, சுரக்கா என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சுரக்காவோட என்ன ஒண்ணு, நிறைய சேர் எல்லாம் பட்டுடும், சேர் எல்லாம் நிறைய இருக்கும், சேர் எல்லாம் பட்டு கொடுத்தோம்னாக்கா அதை வந்து நம்ம தண்ணி உள்ள போட்டுக்கலாம், தண்ணி உள்ள போட்டுனாக்கா அது என்ன ஆகும், அடியில் போடும் அந்த சுரக்கா, நிலத்துக்கு உள்ள போயிடும். ஒரு கிணறு இருக்குது, குளம் இருக்கு, ஒரு குட்டை இருக்கு, அதில் போட்டுக்கணும். இந்த சேரோட அந்த சுரக்கா அடியில் போயிடும். அது போயிட்ட உடனே என்ன ஆகும்னா அந்த சேர் கரைஞ்சி கரைஞ்சி சுரக்கா போட்டு சேர் போயிடும். சேர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சுரக்கா தானா மேல வந்து முகட்டணும். இது சுவாமி சாய்க்கிற குமார் சுவாமி ஜலத்துல வந்து கீழே விழுந்துருச்சு, ஒரு சுரக்கா ஜலத்துல விழுந்துருச்சு, அதுல நிறைய பங்கம், பங்கம்னா சேர், சேரோட சேர்ந்த அலாபு குணம், அந்த அலாபு குணம் இருக்கே சுரக்கா, அந்த சுரக்கா உள்ள போச்சுனாக்க அந்த சேர் எல்லாம் கழுவி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, சேர் எல்லாம் தள்ளிப்பட்டு அதெல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. அப்போ தானா இது மேல வந்துருமாட்டு. அதே மாதிரியாகவே அதே மாதிரியாகவே இங்க கூட இந்த என்ன இருக்கானே நீவன்ட்டு அவன் பத்தனா இருப்பான், பத்தனா இருக்கிட்டு அவன் என்ன பண்றான்னாக்கா நிறைய பாவம் பண்றான், நிறைய தவறு, அதனால சம்சார திசையில மாற்றினு முழிக்கிறான். அவன் சம்சார திசையில மாற்றினு முழிக்கிறதுனால அவனுக்கு இந்த தத்துவஞானம்லாம் வந்து இந்த இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, போயிடுச்சுனாக்கா அப்போ இவனுக்கு இதெல்லாம் இதுவா போயிடும், நேரம் அவன் போயிடுவான், அஞ்ஞானம் போயிடுத்து, இந்த பாபங்கள்லாம் கழுவி போயிடுத்து, அப்போ நேரம் ஊர்பகுதி வந்துடும், மேல நேரம் போயிடுவான். அந்த மாதிரி சுரக்கா மாதிரி அல்லது லோகமே இல்லாத ஒரு ஆகாசம் அங்க போய் இவன் இருப்பான், அல்லது ஒரு சரீரம், இங்க சாதாரண சரீரம் நமக்கு கர்மபத்தமான சரீரமா இருக்கு, அங்க போனாக்கா அந்த மாதிரி இல்லையா, விசேஷமான ஒரு சரீரத்தை எடுத்துடுவான், அதுல சிரமமா பண்ணிடுவான். அதாவது மூணு விதமா சாய்க்கிறார் சுவாமி. அவ ஜெயினபக்ஷம் ஏந்து கிளம்பிச்ச ஊர்தமுகமா கிளம்புறான், இவனுடைய அசுத்தம் எல்லாம் போயிடுச்சு, அஜானம் எல்லாம் போயிடுச்சு, அப்ப கிளம்பிச்ச மேல போயிடுறான். மேல போயிடுறதுன்றது அந்த ஊர்த்வ கவனம் அங்கேயே போயிட்டே இருக்கான், நிம்மதியாக அங்கே இருப்பானவன், அது ஒரு ஆனந்தம், அது முக்கிய திசை. அல்லது வந்து லோகமே கிடையாது, ஒரு ஆகாசம், அந்த ஆகாசத்திலேயே அவையே இருக்கான், அந்த லட்சத்திலே சுகமா இருக்கான், அது ஒரு முக்கிய திசைன்னு ஒத்துக்கலாம். அல்லது அங்க போய் ஒரு சரீரம், விசேஷமான சரீரம், சரீர விசேஷத்துல ஸ்திரமா உள்ள பூந்துருவான், அப்படி இருப்பான், இத மாதிரி இருக்கிறது, இது முக்தி திசை. அது அவா ஒத்துருக்க அந்த விஷயத்த. இது ரெண்டாவது. முதல்ல இந்த மாதிரி உடம்பு, உடம்பளவுதான் ஆத்மஸ்வரூபம்னு சொன்னது ஒரு பட்சம். அடுத்தது முக்தி திசையில எப்படி இருப்பாவா அப்படின்றது அது ஒரு தத்துவம். அது வந்து எப்படி போவா, அதுக்கு உபாசனம் எல்லாம் வேண்டாம், நேர இது உள்ள போயிட்டு அந்த ஜனத்து உள்ள போயிட்டு எப்படி மேல வருவானோ அது மாதிரியாக சொர்க்கா எப்படி வருமோ அது மாதிரி இவன் நேரம் போயிடுவான் அப்படின்றத வச்சு ரெண்டு சொன்னேருக்கு. அதே மாதிரி இங்க வந்து இந்த இது இருக்குது பாருங்க, பூமி, பூமி எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அது பெருசா இருக்கு இல்லையா, பிரம்மாண்டமா இருக்கு, குரு திரவியம், அதனால அது கீழே விழுந்துட்டே இருக்கும், அது கீழே விழுந்துட்டே இருக்கும் அது அப்படின்னு அவன் சொல்றாரு. ஏன்னா அதெல்லாம் வந்து நிக்காது,
நாம என்ன சொல்றோம், யௌஸ்த சந்திராட்க நக்ஷத்திரம் கந்தி சோபோர் மகோததி வாசுதேவஸ்ய வீரியேன ஜதசமனி மகாத்மனா அப்படின்னு சொல்றோம். பெருமானுடைய சங்கல்பத்தினால அந்த லோகத்துல நம்ம ஆகாசத்துல பாக்குறமே எத்தனை பிரபஞ்சம் இருக்கு, நம்ம பார்க்கச்ச எவ்வளவு நட்சத்திரங்கள், எத்தனை லோகங்கள், இவைகள் எதுவுமே கீழே விடாம அங்கேயே நிக்கிறது, ஜனம் உள்ள வரல. அதெல்லாம் மூல காரணம் என்னென்ன, எம்பெருமானுடைய சங்கல்ப சேதத்தினால அப்படிங்கிறோம். ஆகாசாதி இந்த அக்ஷராதிகளும் சொல்ல தெரிவிக்கிச்ச முதல் அத்தியாயம் மூணாம் பாகத்துல ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய சாசனே காஜி சூர்யா சந்திரமதோ இந்திரதோ திஷ்டதா, அவனுடைய நியமனமா அங்கே நில்லு அப்படின்னு விட்டான் பகவான். அதனால அங்க அப்படியே நின்று இருக்கு, எம்பெருமானால தரிக்கப்பட்டதா அங்க நின்று இருக்கு, அதனாலதான் அந்த கீழே வேலை. ஆனால் இவன் அப்படி ஒத்துக்கல, இந்த மாதிரி பூமுதலான பெரிய பெரிய திரவியங்கள்லாம் அங்க இருக்கு, நிறைய அண்டங்கள்லாம், அவைகள்லாம் கீழே விழுந்துட்டே இருக்கும், கீழே விழுறதுக்கு இது இருக்கு. அதனால அந்த மாதிரி அவ ஒத்துருக்கா தெரியினாள். அது மாதிரி தர்மம் அதர்மம் அன்னைக்கே சொன்ன பாருங்க, தர்மம் தர்மம்னாக்க சேதனனுடைய பிரவருத்திக்கு காரணமா இருக்கிறது தர்மம், அதர்மம்னாக்க அச்சேதனங்கள் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. அப்படி இருக்கோம், அவைகள்லாம் இப்படி ஆகாசம் வியாபிச்சு இருக்கோ அந்த மாதிரி இந்த தர்மமும் அதர்மமும் வியாபிச்சு இருக்குது அப்படின்னு அவன் சொல்றாரு. அதனால இது ஒண்ணு சொல்றது, அது இன்னொன்னு ஒண்ணு சொல்றாவா, இந்த புத்தளம்னு ஒண்ணு இருக்கு. புத்தளம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆகாசம் மாதிரி வியாபிச்சிருக்காரு, வியாபிச்சிருக்கிறதுனால விபு அணுவா இருக்கும். அன்னைக்கே சொன்னோம் ரூபம் ஸ்பர்சம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த ரசம் ரசம் நல்லா இருக்கு, இவைகள்லாம் பரமாணுவா இருக்கும். இதுதான் புத்தளம், ஒண்ணு பிரம்மாண்டமா இருக்குது ஆகாசம், தர்மம் முதலானவைகள்லாம். அதே இந்த புக்கலன் என்று சொல்லக்கூடிய ரூபம் ரசம் பரிசம் அது மாதிரி இது இருக்கு, நாலாவது கந்தம் கந்தம் வாசனை இவைகள்லாம் பரமாணுவா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிருக்கா. அப்படின்னா புக்கல சத்தத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா, பெருசாகலாம் சின்னதாகலாம், முதல்ல பிரமாண்டமா இருக்கும் அது பிரம்மாண்டமா மாறும், பிரம்மாண்டமா இருக்கிறது பிரமாண்டமா மாறும். அருகம் உபதயம்னா பெருசா இருக்கு, அபதயம்னா சின்ன சிறுசா இருக்கும், மாதிரி அந்த மாதிரி அதுக்கு தகுதி வாய்ந்ததா இருக்கும். அப்படிப்பட்ட வஸ்துவுக்கு புத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது வந்து சுவாமியே சாதிச்சிருக்கேனா, தத்துவத்தாகலாத்துல சாத்திருக்கிறது விபு கிமபிப்பரே புத்தலாம்சயுத்தியா அப்படிங்கிற சில பேர் தர்மத்தையே விபுன்னு சொல்றா, அல்லது அந்த புக்களம்னு ஒரு திரவியம் சொல்றமே அதை ஆசிரியத்து பெருசா இருக்கும்னு சொல்லு போறாவா. அவளுடைய பட்சத்துல நிறைய குழப்பங்கள் தான் இருக்கு, ஏன்னா இந்த அநேகாந்தம் சொன்னாலே என்னைக்கும் விபரீதம் வந்துடும், அதனால இவைகள்லாம் குழம்பி போயிருக்கு. இந்த மாதிரி அவன் சொல்றாரு. இதெல்லாம் இதை வரையும் சொன்னதெல்லாம் குரங்கும் புத்தளம்னுட்டு அது ஒரு அவளுடைய பாரிபாஷிகமான பதம் போடுவாள், அந்த பாரிபாஷிகமான பதத்துல பதத்தை கற்பிச்சு அதுல பரமாணு கற்பிப்பாள். இவைகள்லாம் பரமாணுவா இருக்கும், அதை எல்லாம் சேர்த்த பெருசாகிடும் அப்படின்னு சொல்றாவா. அத அதுவும் கற்பிதமானது. இந்த மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, தர்மம் அதர்மம் அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னாக்க வியாபிச்சு இருக்குது அப்படின்னு ஒண்ணும் சொல்றாவா. அந்த வியாபிச்சு இருக்கிறதுன்றதெல்லாம் கூட நாம ஒத்துக்கல, அதுகள்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. தர்மமோ அதர்மமோ வியாபிச்சு இருக்குது, அதுவும் தர்மம்னாக்க சேதன பிரவர்த்திக்கு காரணம், அதர்மம்னாக்க அச்சேதனம் இருக்கிறதுக்கு காரணம். அந்த மாதிரி எங்க இருக்கு, அதான் லோகத்துல இல்லையே. தர்மம்னாக்கா என்ன அர்த்தம், நாம பண்ற கிரியைகள், உபநிஷத் சொல்லக்கூடிய யா வேதம் சொல்லக்கூடிய யாகம் சோமம் தானம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ற உபாசனம் சரணாகவி இவைகள்லாம் தர்மம். வேதம் சொல்லாதத
பண்ண வேணான்னு எதை சொல்றதுக்கோ அதெல்லாம் உத்தம் பண்ணினான்னாக்க அவையெல்லாம் அதர்மம். இப்படி அந்த வேதத்துல சொல்லப்பட்டதை பண்ணினோம்னாக்க அது தர்மம். வேதம் நிஷித்தமா எதாவது சொல்லித்தோ அதை பண்ணா அதர்மம்னு அவன் சொல்றான். அதை விட்டுட்டு தர்ம வியாபி அப்படின்னு அவன் சொல்றான். தர்மமும் வியாபிச்சிருக்கு அதர்மமும் வியாபிச்சிருக்கு ஆகாச மாதிரி ஆகாசமும் வியாபிச்சிருக்குன்னு அவன் சொல்றான். அது மாதிரி முக்தி திசையில எப்படி அவன் இருப்பான் எப்படி முக்தி உண்டாகும் அப்படின்றதே அவ கற்பிக்கிறா. இத மாதிரிலாம் இந்த கல்பிக்கிறதுன்னா இருக்கே அது மாதிரி சரீரம் எவ்வளவு பெருசோ அவ்வளவுதான் ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு உளவா இருக்குமோ அவ்வளவு உளவுதான் அப்படின்னா அவன் சொல்றான். இது அத்தனையுமே எல்லாமே விபரீதம் எல்லாமே தோஷத்தோட கூடினது அதை அங்கீகரிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா தர்க்கத்தினால நீங்க ஸ்தாபிக்கிற துஷ்டர்க்கத்தினால உதர்க்கம் துஷ்டமான தர்க்கங்கள் அவைகளால நீங்க கல்பிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் பிரமாணம் என்னது அப்படின்னா உங்களுடைய ஆகமம் தான் நீங்க சொல்றீங்க. நாங்க அப்படி இல்லை வேதம் சொல்லித்து ஸ்மிருதி சொல்லித்து ஆச்சாரம் சொல்றது அப்படின்லாம் நாங்க சொல்றோம். நீங்களும் அதை விட்டுட்டு விபரீதமா உங்களுடைய ஆகமும் ஒண்ணு கற்பிச்சுட்டீங்களோ உங்களுடைய ஆகமும் ஒண்ணு கற்பிச்சுட்டோ அத்தவச்சு சொல்றேன் நீங்க சொன்னீங்க இல்லையோ அது தவறது. பந்தம் மோட்சம் அதுக்கு என்னென்ன இருக்கு ஹேது மோட்சத்துக்கு உபாயம் என்ன இதெல்லாம் சொல்றீங்களோ அந்த அத்தனையும் அந்த ஆகமம் உங்க ஆகமத்தை சொன்னீங்க இல்லையோ அது அத்தனையுமே கெட்ட தர்க்கங்கள் துஷ்டமான தர்க்கங்கள் அதையே மூலமாக உடைகிறது. அது இன்னொன்னு ஒண்ணுனாக்க உபநிடத்துல இருக்கிறத மாத்திரம் உங்களுக்கு அனுகூலமா இருந்தா அதை பிரமாணமா காமிப்பீங்களோ நீங்க ஒத்துக்கலைன்னாக்க வேதமே அப்பிரமாணம் அப்படின்னு சொல்றீங்க அதுவே அப்பிரமாணம் சொல்றீங்க. இந்த மாதிரி சொல்றதெல்லாம் சரியா இருக்காது. இது சரியா இருக்கா? அதனால எல்லாமே மோசமானது. இப்ப வந்து அவன் என்ன சொன்னான் தேக பரிமிதம் தேக பரிமிதம் இந்த ஆத்மஸ்வரூபம் சொன்னான். இப்போ ஒரு முக்தன் இருக்கான் அந்த முக்தனானவன் இங்கேருந்து கிளம்பி மேல போறான் இங்கேருந்து கிளம்பி மேல போறான். அப்போ தேகத்தை விட்டுடும் தேகத்தை விட்டுடும் அவன் கிளம்பி போயிடணும். அங்க தேகம் இருக்கு இல்லை அதெல்லாம் விட்டுடுங்க. ஆனால் அவன் முக்தன் ஆயிட்டான் சரி அதையாவது கொஞ்சம் ஒத்துக்கலாம் அப்ப வேணாம். ஆனா ஒரு பத்தனா இருக்கான்னு சொல்லுங்களேன் அவனுக்கு தத்துவஞானமே இல்லை அவன் போயிட்டு அவனுடைய தேகத்தை விட்டுறான்னு சொல்லுவோம். திருப்பி ஒரு பத்தனா மாறணும் திருப்பி திருப்பி பத்த ஜீவனா தான் இருப்பான். அப்ப அவன் தேகத்தை எடுத்துக்கணும் இன்னொரு தேகத்தை எடுத்துக்கணும். ஒரு ஆத்மா யானை யானையினுடைய சுரூபத்தை வச்சுருக்குது யானை சுரூபமா ஒரு ஆத்மா இருக்கு. அடுத்த ஜென்மாவில அதனுடைய இதனால ஏதோ அந்த பந்த ஹேது இருக்கோயோ சம்சார ஹேது அதனால அது வந்து ஒரு எறும்பா பிறக்குறது. எறும்பா பிறக்குறதுன்னா அந்த ஆத்மா இவன் முதல்ல யானை அளவு தானே இருந்தான் இப்போ எறும்பு அளவு மாறுறான்னு சொல்லுங்களேன் அவ்வளோ பெரிய உடம்பு ஆத்மா இப்ப எறும்புல எப்படி உள்ள போறோம் வானம் உள்ள யானை உடனுடைய அப்படின்னு தெனால்ராமன் சொன்னான்னு சொல்லுவோம். அந்த மாதிரியாக இந்த குளோபரிய யானை யானை சுரூபத்தோடு இருந்த அந்த ஆத்மஸ்வரூபம் இப்போ அடுத்த ஜென்மாவில் அவன் வந்து எறும்பா பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் மன்ன பாபத்துக்கு எறும்பா பிறக்கிறான். எறும்பா பிறந்தான்னாக்க அவ்வளோ பெரிய ரூபம் இது உள்ள போகுமா? அல்லது ஒரு எறும்பு அது என்ன பண்ணுறதுன்னா அடுத்த ஜென்மாவில் யானையாக பிறக்கிறது. இப்ப எறும்பு சுரூபம் தான் ஆத்மஸ்வரூபம். அப்ப யானை சுரூபம் அது எப்படி மாறித்து அது எப்படி மாறித்தது? அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஏன்னா ஆத்மஸ்வரூபம் அப்படிதானே இருக்கு. முக்தி திசையில வேணா மாறலாம் இந்த திசையில எப்படி மாறித்து? அது விரோதமா இருக்கு. அது விரோதமா இருக்கிறதுனால அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அப்புறம் அதனால இந்த தேக பரிமிதம் ஆத்மா அப்படின்னு சொல்றதே தவறு. தேக பரிமிதமானது ஆத்மஸ்வரூபம் நீங்க சொல்றதே தவறு. இது இத மாதிரிலாம் நிறைய உங்க இஸ்தி எல்லாம்
இதெல்லாம் பதில் உங்களால சொல்லவே முடியாது. அதனால எங்க உபனிடத்தோ என்ன சொல்லிருக்கோ, ஏஷோ அணுரா அணு ஏஷோ ஏஷோயம் அணு ஆத்மான வாக்கியம் இருக்கு. இவன் அணுவா இருக்கான், அணுசுரூபனா இருக்கான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை வச்சுதான் சொல்லணும். அது எழுதா கிழவி உபனிஷம். அந்த உபனிஷம் சொல்றது என்னக்கா, வேதம், அபௌருஷேயமான வேதம். அந்த வேதத்துக்கு தோஷமே கிடையாது, மனுஷியால் பண்ணா தோஷம் இருக்கும். ஆனால் இது அபௌருஷேயமா போயிட்டதுனால அந்த அபௌருஷேயமான வேதம் என்ன சொல்றதோ அது அப்படியே பிரமாணமாக கிரகிச்சுக்கணும். அதனால உங்களுக்கு அது எப்படி வரும், அதனால நீங்க சொல்றதே விரோதமா போறது. அதனால இந்த மாதிரி தேக பரிமாணகா ஆத்மா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரியாக இவன் வந்து உபாசனம்லாம் இல்லை, இவன் தானா அந்த அது சொலக்காய் உள்ள விட்டோம், நிலத்துல போட்டோம், அதுல வந்து மண்ணு போட்டு போயிட்டு உடனே தானா வெளில வந்துடும், மேல வந்து நிற்கும், அது மாதிரி இவனுக்கு கர்மா போயிடுச்சுன்னா நேரம் அங்கே போயிடுவான் அப்படின்னு சொல்றதும் தவறு. அப்படியானாக்கா ஒருத்தனுக்கு முக்தி இன்னொருத்தனுக்கு முக்தி இல்லைன்றதுக்கு என்ன காரணம், அவ்யவஸ்தியா போயிடுமே. ஒருத்தனுக்கு முக்தி கிடைச்சிருச்சோம், இன்னொருத்தனுக்கு மோட்சம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அது உங்க சித்தாந்தத்துக்கே விரோதமா போயிடுமே, அதனால அதுவும் தவறா போயிடுச்சு. இப்போ ஒருத்தனுக்கு முக்தி கிடைச்சிருச்சு, இன்னொருத்தனுக்கு ஏன் கிடைக்கலன்னு கேள்வி வருமோ இல்லையோ. இவனுக்கு ஞானம் வந்தது, அவனுக்கு ஞானம் வரலைன்னாக்கா அது எப்படி வரும், அது எதுவும் ஞானத்தினாலேயே வந்துருமா, அதுவும் வராது. நம்ம அப்பேதை என்ன பண்ணிருக்கோம், தத்துவஞானத்தினால மோட்சம் சொல்றோம். நம்ம சம்பிரதாயத்திலேயே கூட பாருங்கோ, நாம வந்து சொல்றோம் சரணாகதியோ உபாசனமோ அனுஷ்டிச்சாதான் நமக்கு உண்டு, ஆச்சாரிய அபிமானத்தினால நமக்கு வராது. அவ தென்னாச்சார சம்பிரதாயத்தை ஒத்து கொடுக்குறா ஏகதேசி, அதனால நாம கண்டனம் பண்ணிட்டு. ஆகவே இந்த மாதிரி உபநிடத் பிரதிபாத்தியமான ஏதோ ஒரு மோட்சோபாயம் அதை ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே கல்பிதமானதுன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி ஒரு தர்மம் தான் சேதனத்துக்கு பிரவர்த்தி ஹேது, அதர்மம் தான் அச்சேதனத்துக்கு ஹேதுன்னா நீங்க சொல்றீங்களே, அது ஒன்று எப்படி வரும். தர்மாதர்மங்கள்லாம் இல்லை, நம்ம பிரவர்த்தி. அல்லது இப்படி வச்சுக்கணும், அவன் அவன் பண்ணின புண்ணிய பாப ரூபமான தர்மம் அதர்மம் அப்படின்னு ஒத்துக்கிறோம். அதுதான் நாங்க ஒத்துட்டு இருக்கோம். லோகத்துல நான் பிறந்திருக்கேன், நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய பாப விசேஷம் அதனால இந்த பூமியில பிறந்திருக்கேன். என்னுடைய புண்ணிய விசேஷம், நான் ஒரு பிராமணனாக ஒரு ஸ்ரீவைஷ்ணவனாக தேசிக வைஷ்ணவனாக இப்படி பிறந்த சதாச்சாரிய பெற்றவனாக நம்ம எல்லாம் இருக்கோம். நாம எல்லாம் அப்படி இருக்கிறதுனால அது நம்ம பட்சத்தை ஒட்டி போயிடும். உங்க பட்சத்துல ஒரு தர்மம் ஒரு அதர்மம், அது தர்மம் தான் சேதனனுக்கு பிரவர்த்தி ஹேது, அதர்மம் தான் அச்சேதனத்துக்கு பிரவர்த்தி ஹேது. அந்த மாதிரிலாம் எங்க இருக்கு, இல்லாத ஒண்ணத்தை எப்படி நீங்க கற்பிக்க முடியும், இல்லாத ஒண்ணத்தை கற்பிக்கவே முடியாது, அதுவே தவறுது. அதனால அந்த மாதிரி சொல்றதும் தவறுது. இது மாதிரியே புத்தளம், புத்தளம்ன்றது அது என்னது, புத்தளம் அது நீங்களே ஏதோ வார்த்தை சொல்றீங்க, புத்தளம் புத்தளம் அதை வந்து பரமானம்னு சொல்றீங்க. நாங்கதான் பரமானு காரண வார்த்தையை கண்டனம் பண்ணிடுவேன், பௌத்தனை கண்டனம் கண்டிச்சோம், வைசேகனை கண்டிச்சிருக்கோம், இப்படி பரமானு காரண வார்த்தையும் வரவே வராது, அதையும் நீங்க ஒத்துன்னு போறீங்கோ. இந்த மாதிரி எப்படி சொத்த பங்கி உங்க சித்தாந்தத்துல பரம விருத்தமா இருக்குதோ, அது மாதிரியாகவே இந்த மாதிரி சொல்லக்கூடிய அனைத்துமே ரொம்ப விசித்திரமானது, எல்லாம் மோசமான தத்துவம். அதனாலதான் இந்த பரிமாண ரூப விகாரம் இருக்கு பாருங்க, பரிமாண ரூப விகாரம் அவைகள்லாம் மோட்சகாலிகமான பரிமாணம், அது நித்தியமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுவே தப்பு நீங்க சொல்றது. அதாவது மோட்ச காலத்துல அவ ஒரு வார்த்தை சொல்றா, இங்க இருக்கிட்டு இந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு பெரிய உடம்போ அவ்வளவுதான் பரிமாணம் இங்க இருக்கிறதுல. ஆனால் உண்மையான ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு அப்படின்னாக்கா முக்தி திசையில மோட்சத்துக்கு போயிட்டாக்கா அது எவ்வளவு பரிமிதமோ எவ்வளவு அளவோட கூடினதோ அதுதான் நித்தியம், அதுதான் அனாதி.
அப்படின்னு சொன்னாக்க வாஸ்தவம் தான். அத ஸ்ருதியினால சொல்றதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஸ்ருதியினால சொல்லுங்க, நீங்க கற்பிதமான ஆகாரத்தினாலும் சொல்லாதீங்க. கற்பிதமான ஆகாரத்தினாலும் நீங்க சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா நாங்க சொல்றதெல்லாம் என்ன தெரியுமோ, தர்மபூத ஞானத்தினால வர்றது வண்டிதான். அந்த மாதிரி நீ ஒத்துக்கிறியா? தர்மபூத ஞானம் சங்குஜிதமா இருக்கு அப்ப பத்த தசை, தர்மபூத ஞானம் விகசிதமா இருக்கு அப்போ மோக்ஷ தசை. அந்த மாதிரி நாங்க சொல்றோம். அத மாதிரி நீ சொன்னியானாக்கா நாங்க அதை அங்கீகரிச்சோம். நீ அத மாதிரி ஒத்துக்கலையே. அத மாதிரி ஒத்துக்காம நீ இஷ்டப்படி நீ கற்பிக்கிற, அதனால இது எல்லாமே தோஷமானது. அது மாதிரி ஞானி இவைகள்லாம் பிரத்யக்ஷம் அனுமானம் ஸ்ருதி இந்த மாதிரி மூணு பிரமாணத்தினாலதான் சித்திக்கும். நம்ம வேதாந்தத்துல மூணு பிரமாணம் தான் சொல்றோம். சார்வாக்கன் பிரத்யக்ஷம் உண்டி பிரமாணம்னு சொன்னான். பௌத்தனும் வைசேஷிகனும் பிரத்யக்ஷம் அனுமானம் ரெண்டும் பிரமாணம்னு சொன்னான். சாங்கியனும் விசிஷ்டா செய்திகளும் மூணுதான் பிரமாணம், அதாவது பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் சொன்னான். அதே நையாயிக்கன் நாலு பிரமாணம், பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம்னு சொன்னாங்க, சாஸ்திரம்னு சொல்லல சப்தம்னு சொன்னான். பிராபகமீமாம்சகன் அஞ்சுன்னு சொன்னான். அதே பாட்டமீமாம்சகன் ஆறுன்னு சொன்னான். அப்பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் உபமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தி இப்படி ஆறு பிரமாணமா சொல்லிட்டு இருக்காவா. நமக்கு இந்த மூணு பிரமாணம் போதும். பிரத்யக்ஷத்திலேயே அனுபலப்தி அடங்கிடும், அர்த்தாபத்தி அனுமானத்தில் அடங்கிடும், உபமானம் அதுவும் பிரத்யக்ஷத்தில் அடங்கிடும். ஆகவே தனியா மூணு பிரமாணம் வேண்டாம். இந்த மூணு பிரமாணம் தான் முக்கியம். பிரத்யக்ஷம் ஒன்றும் அனுமானம் ஒன்று சாஸ்திரம், இந்த மூணு திரச்சே சொல்லணும். இந்த மூணு தான் நமக்கு பிரமாணம் அப்படின்னுட்டு பாஷ்யக்காரரே ஜிஜ்ஞாசாதிகரணத்தில் சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகன் அதை வச்சுட்டே நியாயவர் சித்தி முதலான கிரந்தங்கள்லாம் அழகா எல்லாத்தையும் இது பண்ணிருக்கார். அதனால இந்த மாதிரி இருக்குன்னு போகணும். இந்த மூணு பிரமாணத்தினால எது சித்திக்கிறதோ அதுவே எல்லாம் சரியானது. அதனாலதான் பிரத்யக்ஷத்திற்கு விரோதமா இருந்ததுன்னாக்கா சாஸ்திரம் சொல்றத கூட நம்ம உபச்சாரமா கவனமா கற்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால நீ அதுக்கு எல்லாத்துக்கும் விருத்தமா சொல்ற. பிரத்யக்ஷ விருத்தம் ஒரு சித்தாந்தம், அனுமான விருத்தம் ஒரு சித்தாந்தம், சாஸ்திர விருத்தம் ஒரு சித்தாந்தம், இந்த மூணுத்துக்கும் விருத்தமா சொல்றதுனால உன் பட்சத்தை ஏத்துக்கவே முடியாது. அதனால ஸ்ருதிநயம் வேதத்தையே ஒத்துன்றிருக்கக்கூடிய நம்ம வேதாந்திகள் இருக்க சனாதன தர்மிகள், சனாதன தர்மஸ்தால் நாம் எல்லாரும் சனாதனமான தார்மிகாள், அப்படிப்பட்ட நாம் எல்லாம் பிராமணிகாள். அதனால வேதத்தையே அங்கீகரித்து சொல்றதுனால அதை கொண்டு அவனை நம்ம கண்டனம் பண்ணணும், அதை கொண்டு கண்டனம் பண்ணணும். இந்த மாதிரி இவ கல்பிக்கிறதெல்லாம் வச்சு கண்டனமே பண்ண வேண்டாம். கல்பிக்கிறத வச்சு யுக்தியினால எதையும் சொல்லக்கூடாது. யுக்தியினால சொன்னாக்கா எல்லாமே விருத்தமா புரடும். லோகத்துல வெறும் தர்க்கமானது உபயோகப்படாது, வெறும் தர்க்கம் உபயோகப்படாது. காரணம் பாஷ்யக்காரர் வந்து சூத்திரக்காரர் சாய்க்கிற நம்ம ஏற்கனவே சேவிச்சிருக்கோம். விலக்ஷணத்துவாதிகளத்துல தர்க்க பிரதிஷ்டான அதபி அந்நானுமே எமதி சே ஏமபி அனிர்மோக்ஷ பிரசங்க அங்க சொல்லச்சு சொல்றேன். நீ ஒரு தர்க்கம் சொன்ன, அதை நான் கண்டனம் பண்றேன். இன்னொரு தர்க்கம் சொல்றேன்ற, நீ ஒரு தர்க்கம் சொன்ன, உன்னை காட்டில் ஒரு புதர்க்க புத்திமான சொல்லுவான், புதர்க்கமான தர்க்கம், அதை வச்சுட்டே உனக்கு நினைச்சிட்டு போயிடுவான். நாங்களும் அப்படி இல்லை, வேத சாஸ்திரத்துக்கு அவிருத்தமான தர்க்கத்தை வச்சுட்டு பாதம் பண்றோம். அதனால எங்களால பண்ணப்படுறதெல்லாம் உங்களை கிழிச்சு கிழிச்சு அடிச்சிடும். ஏன்னா எங்களுக்கு சாஸ்திரங்கள் வேத சாஸ்திரம், இந்த வேத வேத சாஸ்திரம் பரம் நாஸ்தி, வேதம் தான் அஸ்தி, அதுதான் பிரமாணம். ஏற்கனவே சொல்லிவிட்டோம் சாஸ்திர யோனித்வாத்த பேருக்கு, சாஸ்திரம்தான் பிரமாணம், அதை கொண்டுதான் இங்க சொல்லணும் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கோம். அதனால அதை வச்சிருந்தே சொல்லக்கூடிய எங்க சித்தாந்தத்துல உங்களோட இது நிற்கவே நிற்காது.
அதனால நாங்கள் நாம் சாஸ்திர பிரமாணிகள் சாஸ்திர பிரமாணிகளா போயிட்டதுனால அதை கொண்டு கண்டனம் பண்ணணும். அதனால இந்த ஜெயினபக்ஷமானது உதவாது, அது தேவையே இல்லை, அது தேவையே இல்லை. அதனால அந்த சித்தாந்தத்தை அப்படியே தள்ளிடணும் அப்படின்ட்டு இந்த கடைசி ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, விருத்திஹ்ராசௌ யதார்ஹம் பிரதிதனுபவினாம் தேகபங்கே விமானம் முக்தௌ நித்யோத்வயான பிரபதி குருதயா நித்யபாதம் க்ஷமாதே தர்மாதேஹே வியாபகத்வம் ககனவததவா அதாதிருஷம் புத்கணத்வம் துஸ்தர்க்கைஹி கற்பயந்தஹ சுதினய குஷலைஹி தூரமுத்தாரணியாஹ யதார்ஹம் பவினாம். அதாவது பவினாம், பவம் அப்படின்னா சம்சாரம், அந்த சம்சாரத்தை உடையவர்கள் பவிகள். அந்த பவினாம் சம்சாரிகளுக்கு பிரதித்தனுபவம், ஒவ்வொருத்தருடைய சரீரம் அவாவாளுடைய உடம்பு, அந்த உடம்புக்கு யதார்கம் விருத்திஹ்ராசௌ, அதாவது ஆத்மாக்களுக்கெல்லாம் சம்சாரிகளான ஆத்மாக்களுக்கு தேக பரிமாணம் தான் இருக்கு, ஆத்மஸ்வரூபமே தேக பரிமாணம் தான். அதனால சரீரே விருத்தே விருத்தோபோதி, மொத்தம் உடம்பு பெருசா என்றே போறது, பெருசா என்றே போச்சு, அந்த அந்த அளவுக்கு ஆத்மஸ்வரூபம் ஆயிடும். சின்னதாக இருந்ததுன்னாக்க சின்னதாக ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை பிறக்கிறது, பிறக்கச்ச ஒரு ஜான் ஒன்றரை ஜான் தான் இருக்கு, அப்போ அதனுடைய ஆத்மஸ்வரூபம் அவ்வளவுதான். ஒரு பாலகன் மூணு அடி இருக்கான், மூணு அடி இருந்தாக்க அவ்வளவுதான் அவருடைய ஆத்மஸ்வரூபம். வளர்ந்த உடனே அஞ்சு அடி ஆறு அடி ஆயிடுவான், அவ்வளவுதான் அவருடைய ஆத்மஸ்வரூபம். இது விருத்தி. இன்னும் சிலதெல்லாம் குறைஞ்சே வரும். அதனால ஹராசம் சுவாசம் குறையிறது, சின்னதா இருக்கிறது, விருத்தி ஹாசம், இது ரெண்டும் இருக்கு. இப்படி அவா சொல்றா யார், ஜெயினார். இந்த மாதிரி இந்த உடம்பினுடைய பரிமாணம் தான் அந்த பரிமாணம் இருக்கே அளவு, அவ்வளவுதான் ஆத்மாவனுடைய அளவு அப்படின்னுட்டு அவன் சொல்றாரு. அதுவே தவறு, அது ஒரு தவறு, அது ஒரு தோஷமான கற்பிதம். அடுத்தது தேக பங்கே, இந்த உடம்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, முக்தி திசையில, முக்தி திசையில தேகம் போயிட முடியும். இதுவோ அழுக்கான உடம்பு, அதாவது கர்ம நிர்மிதம், அதனால இந்த தேகமானது நாசமானாதான் உனக்கு முக்தி கிடைக்கும். அதனால இது தேக பங்கே விமானம் விகிதமானம், விகிதமானம்னா என்ன அர்த்தம், அந்த அளவானது போயிடுச்சுன்னு அர்த்தம், அளவற்ற அளவற்றது. அது அளவற்றதுன்றது என்ன அர்த்தம், இந்த மாதிரி பரிமாணம் கிடையாது, பரிமாணம் அளவு இல்லை, அவ்வளவுதான். அது அணுவா விபுவா அப்படிங்கிறது எங்கேயும் சொல்லப்படலை. அதனால அதை மாதிரி வச்சுக்கணும். அல்லது கோயாரம் சுவாமி சாச்சார்னுட்டு, அதாவது பரமத பங்கத்தில் அது மாதிரி இருக்கு, பரமத பங்கத்தில் முக்தி திசையில பரிமிதத்துவம் உண்டு அப்படின்னு அங்கே இருக்கு, அதை வச்சுன்னு சொல்லலாம், அதை வச்சுன்னு சொல்லிக்கலாம். அதாவது சரீரமே அங்க அளவே கிடை, அங்க வந்து அங்கேயும் சரீரம் இருக்கு, சரீர அளவு தான், அங்கேயும் அளவு உண்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் சாமரஸ்யம் எப்படி சொல்றது, ஏன்னா எல்லாரும் உத்தமமான அதிகாரிகள், ஆச்சாரியார், ஆச்சாரியார் சொன்னதுல இது தப்பு அது சரின்னு சொல்றதுக்கு நாம யாரு, நமக்கு அந்த யோகிதை கிடையாது இல்லையா. அதனால இது சாமரஸ்யம் தான் பண்ணணும். இந்த சாமரஸ்யன்றது எப்படி அப்படின்னாக்க, அணுஸ்வரூபமே வச்சுக்கோங்க, அங்க போயிட்டாக்க அணுஸ்வரூபம் இருக்கு, அது விசேஷமான அனுமானம். இங்க அளவு இங்க இருக்கிறதே எப்படி இருந்தது பரிமாணம், உடம்பு அளவு இருந்தது, அங்க போயிட்டாக்க அது அல்ல, அது அல்ல, அதில் ஒன்று வச்சுக்கோங்க, இந்த சரீர அளவு அல்ல, வேற என்ன பரிமிதத்துவம், அளவோட கூறினது, அளவோட கூறினதுன்னு என்ன அர்த்தம், அணு கூட அளவோட கூறினது தானே, அந்த மாதிரி வச்சுன்னு போங்க அப்படின்னு சொல்றது. அது ஏன்னா உத்தமர் சுவாமி வந்து அவ ஆச்சாரியர் சொன்னது தானே ஏற்றுக்கணும், தேசிகன் சாட்சித்தாலும் சாச்சிருக்க, சுவாமி சாச்சிட்டார்,
பழனிதத்தம் சாட்சிட்டார் மனோதம் மண்டலத்தில் ஜெயனவங்காரிகாரத்தை சாட்சிட்டார் அது கணவனமாக தான் நம்ம ஒத்துக்கணும். அதனால இந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். இந்த தேக பங்கம் இந்த தேகம் பெடுத்து தேகத்தினுடைய அளவுன்றது அங்கே இல்லை அதில் தாத்பரியம் அப்படின்னு ஒத்துக்கலாம். அது சொல்றது அதனால இந்த விஷயம் விமானம்னாக்க விமானம் சொல்லலாம். ஆனால் உத்தமர் சுவாமியோ சுமானம் அப்படின்னு போட்டுட்டேன் து அமானம் அப்படி ஒரு பட்சம் வச்சுக்குவோம். அல்லது தேகபங்கே அப்படி மானம் தேகம் போயிட்டா கூட தேக அளவு இங்கே அங்கே போனால் கூட முஸ்லிம் செய்தியும் மானம் அளவோட கூடியது ஆத்தப்பு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு தேகபங்கேப்பி மானம் அப்படின்ட்டு அங்கே படித்தார். ஆனால் குமார் அவர்கள் பேசிக்கணும் விமானம்னே அர்த்தம் பண்ணிட்டார். விமானம்னே எடுத்துட்டு விமானம் அது விமானம் சொல்லாம முக்தௌ தேக அபாவே சதி விகதமானமேவ ஆத்மானம் அப்படின்னு சாய்க்கிறார். விகதமானம் விகிதம்னா போயிடுச்சுன்னு அளவு போயிடுச்சு அளவு போயிடுச்சுன்றது தான் இந்த இடத்துல அர்த்தம். அது அதாவது அதை இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் தோணுது. அரியனுடைய பெரிய புத்தி அல்பஜன் அல்ப புத்தியை வச்சுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் இதை வந்து இன்னும் தெளிவாட்டு கேட்டுக்கணும் இந்த விஷயத்துல விகிதமானம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இது குமார வரதேசிகன் தேசியன் கிட்ட சாட்சாத்து சாட்சாத் எல்லாத்தையும் அதிகரிச்சார் அந்த மகன் சைக்கிறார். அதனால அளவு இருக்கு. அந்த அளவு என்னது அணுவா இருக்கலாம் அப்படின்னு தோன்றது அவ்வளவுதான். அந்த மாதிரி அவன் சொல்றாரு. இன்னொன்னு அது மேல இந்த முக்தரான ஆத்மா என்ன பண்றான்னாக்கா எப்பொழுதும் மேலேயே போயிட்டு இருக்கான். ஊர்த்வகதி தான் அவன் போயிட்டு இருக்கான். முக்தவு நித்திய ஊர்த்வயான பிரபதி எப்பொழுதும் அது மாதிரி அவன் போயிட்டு இருக்கான். மேல போயிட்டே இருக்கான் அவன் சத்தத்தை ஊர்த்துறான். எப்பொழுதும் மேல போயிட்டே இருக்கான். சுகம் 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 மேல மேல போக ஆனந்தமா இருக்கும் அவனுக்கு. இதுதான் இந்த மாதிரி ஒரு இது. அதனாலதான் சுவாமி நபர்கிட்ட குமர சுவாமி வியாக்கியானம் பண்ணச்ச மூணு விதமா சாய்ச்சார். நேர போயிட்டே இருக்கிறது இது ஒண்ணு. அல்லது ஆகாசத்துல போய் எதுவுமே கிடையாது. ஆகாசத்துல போய் அங்க ஸ்திரம் அங்க நிக்க அங்க இருந்து நிற்க வேண்டியது. இது ஒரு ரெண்டாவது பட்சம். மூணாவது அந்த ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு சரீரத்தை விசேஷமான ஒரு சரீரத்தை உள்ள போகணுன்றது சரீரத்துக்கு உள்ள அப்படி இருக்கிறது. ஏன்னா அந்த பரிமித வச்சனம் இருக்கு பரிமிதத்துவம் அங்கேயும் அளவு உண்டு சொல்றாரோ இல்லையோ அத மாதிரி இருக்கிறது அப்படின்னுட்டு மூணு விதமா சாய்ச்சிட்டேன். அதனால இந்த இடத்துல எப்படி இது இதனால சில பேர் இப்படி சொல்றா இத மாதிரி இருக்கலாம். இத மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டா அதன் பிறகு இந்த க்ஷமாதேக க்ஷமான்னா என்ன அர்த்தம் பூமி பிருத்திவி அது மாதிரி மேல் உலகங்கள்லாம் சந்திரன் சூரியன் இதெல்லாம் சொல்ல முடியும். இவைகள்லாம் அவள் சொல்றாளாம் நித்திய பாதம் எப்பொழுதுமே கீழே விடும் அப்படின்னு சொல்றாலும். ஏன்னா அதனால குருத்தையா குருவா இருக்கு பெருசா இருக்கும் இல்லையோ குரு சொன்னா பெருசுன்னு அர்த்தம். பெருசா இருக்க வகையில் தான் அதனால எப்ப வேணாலும் கீழே விழுந்துட்டே இருக்கும் வகையில் தான். அதனால எப்பொழுதும் கீழே விழுந்துட்டே இருக்கிறது நித்திய பாதம் நித்தியம் எப்பொழுதுமே பாதம் கீழே விழுது புதனம். அதையும் அவ கத்திக்கிறா. அது மாதிரி தர்மாதேகி தர்மாதர்மையோ தர்மம் என்ன அதர்மம் என்ன அவைகள் ககனவத்து ஆகாசத்தை மாதிரி வியாபகத்துவம் தர்மாதே வியாபகத்துவம் ரொம்ப வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். அது அந்த மாதிரி சொல்றா. அல்லது பக்ஷாந்தரை வேற பட்சத்துல அதுவா அதாதிரசம் வியாபகத்துவத்தை காட்டிலும் வேற விலட்சணமா இருக்குது. எப்படின்னாக்கா அது புத்திரத்துவமா இருக்கும் அதாவது பரிமித வச்சிருக்கும். புத்திரம்னா என்ன அர்த்தம் அணு அப்படின்னு அந்த மாதிரி இருக்காது. அவன் பரிமித வஸ்துவம் சொல்றேன் புத்திரத்துவம்னாக்கா அவனே சொல்றா அணு பரமாணுவா இருக்கும் அப்படின்னுட்டு அவளுடைய சித்தாந்தம் அதனால இருக்கிறது. அது இதெல்லாம் இந்த மாதிரி அர்த்தங்களை துஷ்ட கை கற்பயந்தான் துஷ்டமான தர்க்கங்கள். அந்த தர்க்கங்கள்னால வியாப்தியே கிடையாது. வியாப்தின்னு என்ன அர்த்தம் எத்தனை எத்தனை தோமாக தத்துவத்தை வண்ணிகின்னு சொல்லணும்.
அதை விட்டுட்டு இவா இஷ்டத்துக்கே கல்பிச்சுடுறா, அதுல வியாப்தி இருந்தாதான் தர்க்கம் வரும், அதுவே இல்லையே. அதனாலதான் என்ன பண்றோம், பண்ணி இல்லையா தூம் இருக்காது, தூம் இருந்ததா பண்ணி நிச்சயம் இருக்கும் அப்படின்னும், பண்ணியே கிடையாது தூம் இருக்கட்டமே அப்படின்னாக்கா பண்ணி இல்லைன்னா தூமம் இருக்காது. இதுதான் தர்க்கம், அனுகூல தர்க்கம். பண்ணி இல்லைன்னா தூமம் இருக்காது, பண்ணி இருந்து சொன்னாலும் தூமம் தூம் தூமம் சொன்னா பண்ணி இருக்கும். அது இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வியாப்தி இல்லையே, இல்லாத வியாப்தியை வாழலாம் கற்பிக்கிறா. அவாரி இந்த மாதிரி சொல்றதெல்லாம் துஸ்தர்க்கைகி வியாப்தி சூன்யமான தர்க்கங்கள். கல்பயந்தோ ஜெயினா கல்பயந்தா கல்பிக்கிறவாழ்னா ஸ்ருதி நய குசலைகி உபநிடத்தின் நயம் நியாயங்கள் வேதாந்தவாதின்னு அர்த்தம். வேதாந்தவாதிகள்னால தூரம் உத்தாரணியாக தூரத்துல தள்ளிடுங்கோ, தூரத்துல தள்ளிடுங்கோ, பக்கத்திலே வச்சுக்காதீங்க. ஆனா தேவையே இல்லை, வேதத்தை கொண்டு சொல்றதா இருந்தா ஒத்துக்கணும். நீ நல்ல தர்க்கம் சொன்னா கூட அந்த தர்க்கம் வேத விருத்தமா இருக்க கூடாது. வேத விருத்தமா இருந்தோம் சொன்னாக்கா நாங்க சர்வாத்தனம் தள்ளிடுவோம். அதனால இந்த மாதிரியாக கெட்ட தர்க்கங்களை வச்சுண்டு எதையும் நீ கற்பிக்க வேண்டாம். எதை கற்பித்தாலும் அது விருத்தமாகவே போயிடும். அதனால அனாயாசமா அந்த ஜெயின பட்சத்தை நாம கண்டனம் பண்ணியிருந்தோம். அதனால வேதாந்தவாதிகள்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஜெயின துஷ்ட தர்க்கத்தினால கற்பிக்கப்பட்ட ஜெயின மதத்தை வேதாந்தவாதிகள்னா சூழ்ச்சி அடிச்சிருந்தோம், இது தேவையில்லை நமக்கு. நம்ம சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய தர்மம் அதர்மம் அது மாதிரி இந்த விஷயங்கள் ரூபம் ரசம் இந்த ரூபரச கந்தஸ்பர்ஷம்லாம் சொல்ல முடியும், இவைகள்லாம் அவைகள்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது, அதுவே போதும். அதனால நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட இந்த மாதிரி உபாசனம் தியாகங்கள் இவைகளே போதும். அது மாதிரி முக்தியா நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதே நமக்கு போதும், அதை வச்சுட்டே நீங்கள்லாம் அடிச்சுடலாம். அதனால இந்த ஜெயினபக்ஷமானது சர்வாத்மனா தள்ளப்படணும். எப்ப அவன் வேதத்தை ஒத்துக்கலையோ அப்பவே அவனை தள்ளியாச்சு. அதன் பிறகு இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் நிரூபிக்கணும் மொழியோ அவ எப்படி எப்படி சொல்றான்னு அதெல்லாம் சொல்லி இது அத்தனையுமே துஷ்டமான தர்க்கங்களால சொல்லப்பட்டது. அதனால அவைகள்லாம் தலைப்பிடணும், அதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு அப்படின்ட்டு இங்க அர்த்தம். அது இப்ப பாருங்க பிரத்யக்ஷாசோ யதார்ஹம் பிரதிதனுபவினாம் தேகபங்கே விமானம் மொத்தௌ நித்யோத்யான பிரபதி குருதயா நித்ய பாசம் க்ஷமாதேஹ தர்மாதேஹ வியாபகத்வம் ககனவதவா அதாதிருஷம் உஜ்ஜடத்வம் துஸ்தர்க்கைஹ கல்பயந்தஹ ஸ்ருதிநய குசலைஹ தூரமுத்தாரணியா. கவிதா கேசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.